ஹாய் உதயன் டிவி வியூவர்ஸ், பிக் பாஸ் சீசன் 7 மிகுந்த வந்து சுவாரஸ்யமாக சென்று கொண்டிருப்பது எல்லோருக்குமே தெரியும். ஆரம்பித்து ஒரு வாரமே ஆகின்ற நிலையில் கமல் சார் வந்து நல்லபடியாக பேசுவார் என்று நினைக்கும் போது வேஸ்டட் எவிக்டட் என்று சொல்லியுள்ளார். இது வலிமையானதாக இருந்தாலும் முதல் வாரத்திலேயே என்பது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது எல்லோருக்குமே. அப்படி என்னதான் நடந்தது அந்த 2 நாட்களில் என்பதை பார்க்கலாம். கடந்த 5 நாட்களிலும் நடந்த விடயங்கள் பற்றி எல்லோருடமும் பேசினார். அப்படி இருக்கும் போது கமல் சார் சூடு பிடி அவர்களுக்கு சமமான முறையில் நீதியை வழங்கினார். இப்படியாக கடந்த 5 நாட்களில் நடைபெற்ற விடயங்களை பற்றிய குறைநிறைகள் பேசப்பட்டன. அடுத்த வாரத்துக்கான தலைவரை தெரிவு செய்வதற்காக ஜோவிகா, நிக்சன், விக்ரம் எனும் 3 பேர் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான டாஸ்க் வைக்கப்பட்டது. அதில் விக்ரம் தெரிவாகி இந்த வார தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். அவருக்கான வாழ்த்துக்களும் கமல் சாரால் தெரிவிக்கப்பட்டது. பின்னராக கடந்த வாரத்துக்கான தலைவராக இருந்தவரின் அனுபவம் குறை நிறைகள் பேசப்பட்டன. இந்த வாரத்துக்கான தலைவர் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பதற்கான விடயங்கள் பிக்பாஸ் போட்டியாளர்கள் கடந்த வார தலைவரின் குறை நிறைகள் கூறியதன் மூலம் வழங்கப்பட்டது. பின்னராக விஜய் கண்டனமான வார்த்தைகளை பாவித்தார் என்ற அடிப்படையில் அவர் வேஸ்டட் என்ற ரீதியில் கூறியுள்ளார். கடந்த சீசன்களில் நடைபெற்ற விடயங்களில் தலைவருக்கு எந்த பாதிப்பும் வந்தது இல்லை. ஆனால் இந்த பிக்பாஸ் முற்றிலும் மாறுபட்டதே ஆகும் என்பது கடந்த வாரம் நடைபெற்றவையே புரிய வைத்துள்ளது. குறைநிறைகள் வழங்குவது சாதாரணம்தான். இருப்பினும் எவிக்ஷன் முதல் வாரம் இல்லை என யோசிக்கும் போது போட்டியாளர்கள் நாமினேஷன் செய்ய வேண்டும் என கூறிய நிலையில் பெரும்பான்மையினரால் பவா அவரின் பெயரை கூறப்பட்டது. ஆனாலும் சற்று எதிர்பாராத அளவுக்கு அனன்யா எவிக்டட் ஆயிருந்தார். எல்லா போட்டியாளர்களுக்குமே பெரும் அதிர்ச்சியாகவே இருந்தது. அனன்யாவுக்கே பெரும் அதிர்ச்சியாகத்தான் இருந்துள்ளது. போட்டி என்றால் எதையுமே ஏற்றுக்கொள்பவர்களாகத்தானே வந்திருப்பார்கள். எனவே எதுவும் கடந்து போகும் இல்லையா? நாமினேஷன் ஆரம்பித்து விட்டால் எல்லா போட்டியாளர்களுமே எல்லா டாஸ்கிலும் இறங்கி ஆட போகிறார்கள் என்று தெரிகிறது. எப்படி போகின்றது, புதிய தலைவர் எப்படியெல்லாம் கொண்டு போக போகின்றார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.